ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் பொது தேர்வின்றி தேர்ச்சி பெறுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். மற்றும் ஒரு நன்மை செய்தியாக பார்க்கலாம். இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை வீது. ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் பொது தேர்வின்றி தேர்ச்சி பெறுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். மற்றும் ஒரு நன்மை செய்தியாக பார்க்க. ஐயா, நான் என்ன சொல்றேன்னு தெரியல. இந்த கோயிலுக்கு வரேன் பூரா முட்டா பையன். ஏப்பா, என்ன சாமி இங்க இருக்கும்போது அங்க போய் கும்பிடுறானுங்கல்ல. முடக்கம் காரணமாக இந்த ஆண்டு பள்ளி நடைபெறாத நிலையில் தற்போது பொது தேர்வின்றி 9 10 11 வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இவங்க சந்தோஷமாக இருக்கின்றோம். இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி இல்ல, எங்க ஜாதிக்கு கிடைச்ச வெற்றி. இதுக்கு காரணம் எங்க பயிற்சியாளர் திண்ணை வீராசாமி அவர்கள் தான். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மூணு வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்களையா. ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் பொது தேர்வின்றி தேர்ச்சி பெறுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். மற்றும் ஒரு நன்மை செய்தியாக பார்க்க. சுருக்கமா சொல்லும் போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல. இப்படியே போய் என் ஆசா இப்பத்தாண்டா என்ற மனசு குழுகுழுந்து இருக்கு. தகப்பா, வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான். முடக்கம் காரணமாக இந்த ஆண்டு பள்ளி நடைபெறாத நிலையில் தற்போது பொது தேர்வின்றி 9 10 11 வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் நீதி நியாயம் ஜெயிச்சது. 2021 கல்வியாண்டில் 9 மற்றும் 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்கள் அனைவரும் முழு ஆண்டு தேர்வுகள் மற்றும் பொது தேர்வுகள் ஏதுமின்றி தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. என்ன போய் ஜனாதிபதி? என்ன கபி? என்ன கபி? மரதில் வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேனா பல்லு பகடலாம். ஏய் பேச்சலர். చినుకు చినుకు అందెలతో చిటక చిరు సవ్వడితో నీలి మబ్బు పురుల ముడిని జాల విడిచి బొల్లు మరిచి మాట ఆడింది మైదానంగా.